பாம்புகள் வந்து மாணிக்கத்தால் கக்குமா? கண்டிப்பாக 5 தலை பாம்பு உள்ளது, 7 தலை பாம்பு உள்ளது. பாம்புகள் மனிதர்கள் போல இல்லை. இந்த மந்திரம் ஓதுதல், இலை கட்டுதல், தலை கட்டுதல், சுண்ணாம்பு வைக்கிறதல், கல் வைக்கிறது, பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்காததை. 70% பாம்பு கடிகள் வந்து பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஒரு பாம்பு கடியை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றது மக்களுக்கு வந்து சரியான விழிப்புணர்வு இல்லை. ஸோ அதற்காக தான் நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பாம்பு கடியை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் எலி வரல அப்படின்னாவே பாம்புகள் வராது. எலிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாம்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டை சுற்றி புற்கள் புதர்கள்லாம் இல்லாமல் அதை சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்து ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பதட்டப்படக்கூடாது. அவங்க பதட்டப்பட்டாங்க அப்படின்னா ஹார்ட் பீட் அதிகமாகும். ஹார்ட் பீட் அதிகமாகும் போது விஷம் வந்து அவங்க உடம்புல ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிக்கும். ஸோ இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். மக்களுக்கு வந்து பாம்பு கடித்தால் அருகிலுள்ள சுகாதார நிலையம் இல்லை அரசு மருத்துவமனைக்கு சென்றால், எந்த ஒரு சுகாதார நிலையத்திலையும் உங்களுக்கு வந்து ஆன்டிசினைகோனம் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் 200 அதிகமான வகைகள் பாம்புகள் இருக்குது. அதில் முக்கியமானது அப்படின்னு நாங்கள் சொல்ல போனது இந்த பிக் 4 அப்படின்னு சொல்லுவோம், 4 பாம்புகள், அதாவது கண்ணாடி விரியன், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். 70% பாம்பு கடிகள் வந்து இந்த கண்ணாடி விரியன்லேருந்து வருது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய வகை நல்ல பாம்புகள், அதனாலேயும் கடிகள் வருது. அடுத்தது வந்து கிரைட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கட்டு விரியன். அந்த கட்டு விரியன் வந்து நைட்டில் மட்டும்தான் வெளியில் வரும். ரொம்ப குட்டி பாம்பு, நைட்டில் மட்டும் வெளியில் வரும். அதுக்கு அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா சுருட்டை விரியன் சொல்கிறோம். இந்த 4 பாம்பு தான் இந்தியாவில் கொடிய விஷம் உள்ள பாம்புகள். மோஸ்ட் ஆஃப் த பைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்புகளிலிருந்து தான் வருது. ஒவ்வொரு பாம்பு கடியும் வித்தியாசமானது. ஒரு பாம்பு கடியை போலேயே இன்னொரு பாம்பு கடி இருக்காது. ஒவ்வொரு பாம்புகளோட விஷமும் வித்தியாசமானது. இந்த கட்டு விரியன் பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் மட்டும் வெளியில் வரும். அந்த பாம்பு கடிச்சிது அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கிற முழு விஷத்தையும் நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா 30 minutes இறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பாம்பு கடிக்கு இருக்கிறது ஒரே ஒரு சிகிச்சை முறை தான், அதுதான் அந்த ஆன்டி வெனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரே சிகிச்சை முறை தான் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் பூரா இருக்குது. எல்லா இடத்துலையும் பாம்பு கடிக்காக ஆன்டி வெனம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆன்டி வெனம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, இந்த 4 வகையான பாம்பு சொன்னேன் இல்லையா, அதிலிருந்து விஷத்தை எடுத்து குறைந்த அளவில் அந்த விஷத்தை எடுத்து 4 மிக்ஸ் பண்ணி பெரிய அனிமல்ஸ் குதிரை மாதிரி அனிமலுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த அனிமலோட இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த விஷத்துக்கு எகெயின்ஸ்டாக ஒரு மாலிக்யூல் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வந்து குதிரையோட ரத்தத்திலிருந்து பிரிச்செடுத்து அதை தான் நம்ம ஆன்டி வெனமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை விட்டுவிட்டு நீங்கள் மூட நம்பிக்கையும் இந்த மந்திரம் ஓதுதல், இலை கட்டுதல், தலை கட்டுதல், சுண்ணாம்பு வைக்கிறதல், கல் வைக்கிறது, இதை நம்பி யாரும் போய்விட வேண்டாம். தயவுசெய்து மக்களே, நீங்கள் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்லுங்கள். ஸோ பாம்பு கடிக்கு முக்கியமாக வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிடெக்ஷன் கிட்டு கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இந்த கிட்டு வந்து டாக்டர் ஸ்டீஃபன் பால் குயின் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் UK அண்ட் டாக்டர் சவுந்தரராஜ் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரி இவங்களோட சேர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிட்டு மூலமாக ஒருத்தங்க உடம்புக்குள்ளார பாம்பு விஷம் ஏறியிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல் விஷயம், அது விஷமுள்ள பாம்பு கடிச்சிருக்கா இல்லது விஷமில்லாத பாம்பு கடிச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். விஷமுள்ள பாம்புகள் கடித்தாலே நிறைய நேரத்தில் அது விஷம் வந்து இன்ஜெக்ட் பண்ணாது நம்ம உடம்புல. ஸோ அந்த மாதிரி பைட்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பைட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பைட்ஸ்னாலே நமக்கு எந்த விளைவுகளும் வராது. அதுக்கு ஆன்டிவெனம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கிட்டு வந்து ஒரு நெக்ஸ்ட் 1 year வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்தது அப்படின்னா கிராமப்புறத்தில் ஒர்க் பண்ணுற மருத்துவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். வந்ததுன்னா கண்டிப்பாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எப்படியும் எந்த இது சில நேரம் தண்ணி பாம்பு கடிச்சதா இல்லை என்ன பாம்பு கடிச்சதுன்னு தெரியாமல் வர்றவங்களுக்கு இது கடித்த விஷம் இருக்குது அப்படின்னா உடனுக்கூட நம்ம வந்து பாம்பு கடி விஷமுறை மருந்து கொடுத்தோம்னா எவ்வளோ அழகாக எத்தனையோ பேர் சிம்பிளாக ரெடி பண்ணி காப்பாற்றலாம். நாங்கள் வந்து ஸ்மால் மாலிக்யூல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்து கெமிக்கல் பேஸ்டு ஆன்டிடோட் அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படின்னா ஒவ்வொரு விஷத்தில் இருக்கிற அதில் இருக்கிற முக்கியமான டாக்ஸின்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் மாலிக்யூல்ஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது டெவலப் ஆனது அப்படின்னா அந்த கெமிக்கல் மாலிக்யூல்ஸ்ங்கிறதுனால உங்களுக்கு சீப்பாக இருக்கும், அதே போல் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் அதை வச்சுக்கலாம். பாம்புகள் கண்டிப்பாக யாரையும் பழிவாங்காது. ஸோ அவங்க வந்து மனிதர்கள் போல இல்லை. ஸோ பாம்புகள் நிச்சயமாக பழிவாங்காது, உங்களை படம் எடுத்தும் வைத்துக்கொள்ளாது. 2 தலை பாம்பு எப்படின்னா, இப்போ மனிதர்கள் எப்படி 2 தலை ஒட்டி ஒரு சில டைமில் பிறக்கிறாங்களோ
அதே போல் பாம்புகள் பறக்கிறதுக்கு ஒரு சில டைம் மட்டும் வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ரேரான ஈவெண்ட் அது. ஸோ அந்த மாதிரி பிறந்தால் மனிதர்கள் எப்படி அவங்களால ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாதோ அதே போல் அந்த பாம்புகளும் கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு இறந்துடும். கண்டிப்பாக 5 தலை பாம்பு உள்ளது, 7 தலை பாம்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க கற்பனை தான். நம்ம கோயில் சிலைகள் எல்லாம் தான் அந்த மாதிரி இருக்கமே தவிர உண்மையாலும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பாம்புகள் வந்து மாணிக்கக்கல் கக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு வந்து தன்னோட வாழ்நாளில் யாரையுமே கடிக்கவே இல்லை அப்படின்னா அந்த விஷம் வந்து ஒரு கல்லாக மாறிடும், வயசான காலத்தில் அந்த பாம்பு வந்து அந்த விஷத்தை கக்கும், அந்த வெளிச்சத்தில் தான் இறை தேடும், ஏன்னா அதுக்கு அப்போ கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க பொய் தான். பாம்பு விஷம் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு எப்படி எச்சில் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே போல் தான் பாம்புகள் விஷத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம எச்சில் எப்படி நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியமோ அதே போல் பாம்போட விஷம் வந்து அதோட இறையை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஒரு இறையை பிடிக்கிறதுக்கு அந்த பாம்பு வந்து அந்த இறையை கடிச்சே ஆகணும், விஷத்தை யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ விஷத்தை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த பாம்பால் உயிர் வாழ முடியாது, அந்த பாம்பு இறந்துடும். அதனால் மாணிக்கக்கல்லை கக்கிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையான ஒரு விஷயம்தான். நன்றி, வணக்கம்.